गाइस आई एम फ्रॉम नमो पोस्टल अकाडमी इप्पो नमो पोस्टल अकाडमी ला एन्ना पाकलाम अपना जीडीएस टू एमटीएस एग्जाम काना पोस्टल मैनुअल वॉल्यूम 5 ओडे डेफिनेशंस ऑलरेडी नम डेफिनेशंस ला 3 क्लास பாத்துறோம் இது கிளாஸ் நம்பர் 4 கிளாஸ் நம்பர் 4ன்றது அதாவது ஃபைனல் கிளாஸ் அந்த டெஃபினிஷன்ஸ் ஓட ஃபைனல் கிளாஸ் இதுதான் போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 டெஃபினிஷன்ஸ் கிளாஸ் நம்பர் 4 இந்த கிளாஸ் 4ல ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எதை பத்தி பார்க்கறோம்னா ட்ரான்சிட் பேக் ட்ரான்சிட் பேக்னா என்ன அதாவது ட்ரான்சிட் மெயில் ஆபீஸ் பார்த்தோம் ட்ரான்சிட் செக்ஷன் பார்த்தோம் அப்ப ட்ரான்சிட் பேக்ன்றது என்ன ஏ ட்ரான்சிட் பேக் இஸ் யூஸ்டு டு என்க்ளோஸ் செவரல் பேக்ஸ் சென்ட் டு த சேம் ஆஃபீஸ் ஆர் செக்ஷன் தேர்பை அஃபோர்டிங் ப்ரொடெக்ஷன் டு தெம் அண்ட் செக்யூரிங் த டிஸ்போசல் இன் ட்ரான்சிட் ஆஃப் ஒன்லி ஒன் பேக் இன் பிளேஸ் ஆஃப் செவரல் அதாவது ட்ரான்சிட் பேக்னா என்னன்னு பார்த்தோம்னா அதாவது பல பேகை ஒரே பேக்கில் போட்டு க்ளோஸ் பண்ணி அனுப்புனா அந்த ஒரு பேகுக்கான நேம் தான் ட்ரான்சிட் பேக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஆஃபீஸ்க்கு ரெஜிஸ்டர் பேக் இருக்குது ஸ்பீட் பேக் அக்கௌண்ட் பேக் கேஷ் பேக்னு நிறைய வரும் அந்த பேக் எல்லாத்தையும் ஒரே பேக்கில் க்ளோஸ் பண்ணி ஒரே பேக்கில் க்ளோஸ் பண்ணி அந்த பேகை அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புனா அந்த பேகோட நேம் தான் ட்ரான்சிட் பேக் அந்த ட்ரான்சிட் பேக்குள்ள தனியாக லிஸ்ட் இருக்கும் அதாவது அந்த ட்ரான்சிட் பேக்கில் என்னென்ன பேக்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு லிஸ்ட் அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க ஏ ட்ரான்சிட் பேக் மஸ்ட் கண்டெயின் ஏ மெயில் லிஸ்ட் அதுதான் ஒரு ட்ரான்சிட் பேக்கில் மெயில் லிஸ்ட்ன்றது இருக்கும் ட்ரான்சிட் பேக்ஸ் ஆர் டியூ பேக்ஸ் ட்ரான்சிட் பேக்கும் ஒரு வகையான டியூ பேக் தான் கம்பல்சரி அந்த ட்ரான்சிட் பேக்ன்றது அந்த ஆஃபீஸ்க்கு மெயில் ஆஃபீஸ்க்கு போகணும் அடுத்ததாக கேஷ் பேக் கேஷ் பேக்னால் என்ன அப்போ போஸ்ட் ஆஃபீஸ்கிட்டேயே ஒரு பேக் கேஷ் கட்டி அனுப்புகிற பேக் தான் கேஷ் பேக் ஏ கேஷ் பேக் இஸ் யூஸ்டு டு என்க்ளோஸ் ரெமிட்டன்சஸ் ஆஃப் கேஷ் பிட்வீன் போஸ்ட் ஆஃபீஸஸ் கேஷ் பேக்ஸ் ஆர் நாட் டியூ பேக்ஸ் கேஷ் பேக்ன்றது டியூ பேக் கிடையாது கம்பல்சரி டெய்லி அனுப்பணுன்றது கிடையாது தே ஆர் ஆர்டினர்லி டெஸ்பேச்சு என்க்ளோஸ்டு இன் அக்கௌண்ட் பேக்ஸ் ரெஜிஸ்டர்டு பேக்ஸ் ஆர் பிரான்ச் ஆஃபீஸ் பேக்ஸ் பட் மே ஆல்சோ பி சென்ட் லூஸ் இன் த சார்ஜ் ஆஃப் போஸ்ட்மேன் வில்லேஜ் போஸ்ட்மேன் ஓவர்சியர் ஆர் அதர் சப்ஆர்டினேட் கேஷ் பேக்ன்றது ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு ரெமிட்டன்சஸ் அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணுறது அதாவது கேஷ் அந்த மாதிரி வேல்யூ இருக்க பொருள் அனுப்புறதுக்காக கேஷ் போஸ்டேஜ் ஸ்டாம்பும் அதில் தான் அனுப்புவோம் செக் அனுப்புவோம் அதுபோல் வேல்யூ இருக்கக்கூடிய இதை அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கேஷ்பேக் அந்த கேஷ்பேக்ன்றது டியூ பேக் கிடையாது அது எப்படி அனுப்புவாங்கன்னு பார்த்தோம்னா மெயில் பேக்கில் கட்டி அனுப்பலாம் அதாவது அக்கௌண்ட் பேக்கில் கேஷ்பேக்கை கட்டி அனுப்புவாங்க இல்லைனா ரெஜிஸ்டர்டு பேக்கில் அனுப்புவாங்க பிரான்ச் ஆஃபீஸ்க்கு அனுப்பும்போது பிரான்ச் ஆஃபீஸ் பேக்லேயும் கட்டி அனுப்புவாங்க பட் மே ஆல்சோ பி சென்ட் லூஸ் அதுவே அந்த கேஷ்பேக் அனுப்புறதுக்காக தனியாக ஒருத்தர் நியமித்து அவங்களோட சார்ஜில் அது யார் யாராக இருக்கலாம்னு பார்த்தோம்னா ஒரு போஸ்ட்மேன் வில்லேஜ் போஸ்ட்மேனாக இருக்கலாம் வில்லேஜ் போஸ்ட்மேனாக இருக்கலாம் அல்லது ஓவர்சியராக இருக்கலாம் கேஷ் ஓவர்சியராக இருக்கலாம் மெயில் ஓவர்சியராக இருக்கலாம் ஆர் அதர் சப்ஆர்டினேட் அவங்க இல்லாமல் மற்ற எம்ப்ளாயீஸையும் அதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படி ஒருத்தரை சார்ஜாக போட்டு அனுப்பும்போது அந்த கேஷ்பேக்ன்றதை தனியாகவே கூட கொடுத்து அனுப்பலாம் மற்ற அக்கௌண்ட் பேக் கூடவோ ரெஜிஸ்டர்டு பேக்லேயோ என்க்ளோஸ் பண்ணி தான் அனுப்பணுன்றது கிடையாது அடுத்ததாக அக்கௌண்ட் பேக்னா என்ன சார் அண்ட் அக்கௌண்ட் பேக் இஸ் யூஸ்டு பிட்வீன் ஏ சப் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் அதாவது ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கும் சப் ஆஃபீஸ்க்கும் இடையே தான் அந்த அக்கௌண்ட் பேக்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க டூ என்க்ளோஸ் கேஷ் பேக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸட்ரா கனெக்டட் வித் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் கரஸ்பாண்டன்ஸ் அன்கனெக்டட் வித் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் த ஹெட் ஆஃபீஸ் டு ஒன் ஆஃப் இட்ஸ் சப் ஆஃபீஸஸ் அண்ட் வைஸ் வெர்சா அதாவது ஒரு சப் ஆஃபீஸ்க்கும் ஹெட் ஆஃபீஸ்க்கும் இடையே இந்த அக்கௌண்ட் பேக்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க அந்த அக்கௌண்ட் பேக் எது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் பேக்கில் கேஷ் பேக்கை கட்டி அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கும் சப் ஆஃபீஸ்க்கும் இடையே அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸு ஆர்டிகல்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கும்
அந்த அக்கௌண்ட் பேக் யூஸ் பண்ணுவாங்க. அதில் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்குமானா? அப்படி கிடையாது. ஹெட் ஆஃபீஸ் சப் ஆஃபீஸ்க்கு இடையே டெலிவரி ஆகக்கூடிய லெட்டர்ஸ் முதற்கொண்டு அக்கௌண்ட் சம்மந்தம் இல்லாத பிற கரஸ்பாண்டன்ஸும் அதில் அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. அது சப் ஆஃபீஸ்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் அனுப்புவாங்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சப் ஆஃபீஸ்க்கும் அனுப்புவாங்க, அதே போல் சப் ஆஃபீஸ்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கும் அனுப்புவாங்க. When sent by the head office to the sub-office, it contains the SO slip. Head office lende sub-office ka anupum bodhu, adhala SO slip vachu anupuvaanga. And the SO slip la enna irukumna, and the SO oda balance evlo irukku, HO lende SO ku enna enna la anupirukondradha mention panni anupuvaanga. When sent by the sub-office to the head office, இட் கண்டென்ஸ் த எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட். அதுவே சப் ஆஃபீஸ்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சப் ஆஃபீஸ்க்கு அனுப்பும்போது எஸ்ஓ ஸ்லிப் அக்கௌண்ட் பேக்கில் இருக்கும்னு பார்த்தோம். அதுபோல் சப் ஆஃபீஸ்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பும்போது எஸ்ஓவோட டெய்லி அக்கௌண்ட் அனுப்புவாங்க. அதாவது டெய்லி அவங்க என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால் அன்னைக்கு வந்து அவங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை மென்ஷன் பண்ணி அக்கௌண்ட் பேக்கில் அனுப்புவாங்க. Account bags may be loose or enclosed in mail bags made up by post offices and mail offices. Account bag தனியாக லூஸாகவும் அனுப்பலாம், அல்லது மற்ற மெயில் பேக்கோட என்க்ளோஸ் பண்ணியும் அனுப்பலாம். அக்கௌண்ட் பேக்ஸ் ஆர் டியூ பேக்ஸ். அக்கௌண்ட் பேக்ன்றது டியூ பேக், டெய்லி ரிசீவ் ஆகணும், அதே போல் டெய்லி டெஸ்பேச் ஆகணும். தே ஷுட் கண்டெயின் ஆல் டைப்ஸ் ஆஃப் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் போஸ்டட் இன் எஸ்ஓஸ் டெலிவரபிள் அட் ஹெச்ஓ அண்ட் வைஸ் வெர்சா. அதாவது எஸ்ஓலிருந்து ஹெச்ஓவுக்கு போக வேண்டிய எல்லா வகையான ஆர்டிகல்ஸும் அந்த அக்கௌண்ட் பேக்கில் இருக்கலாம். அதே போல் ஹெச்ஓலேருந்து எஸ்ஓவுக்கும் ஹெச்ஓலேருந்து எஸ்ஓவில் டெலிவரி ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸும் அந்த அக்கௌண்ட் பேக்கில் இருக்கலாம். அடுத்த பிரான்ச் ஆஃபீஸ் பேக், பிஓ பேக்னா என்ன? ஏ பிரான்ச் ஆஃபீஸ் பேக் இஸ் யூஸ்டு பிட்வீன் ஏ பிரான்ச் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் டு என்க்ளோஸ் கேஷ் பேக்ஸ் and all articles, documents, etc. exchanged with the account office. அதாவது பிரான்ச் ஆஃபீஸ் பேக்னா என்னன்னு பார்த்தோம்னா, பிரான்ச் ஆஃபீஸ்க்கும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கும் இடையே தான் இந்த பிரான்ச் ஆஃபீஸ் பேக்ன்றது ட்ரான்சிட் ஆகும். அதில் என்னென்னலாம் இருக்கும்? டு என்க்ளோஸ் கேஷ் பேக்ஸ், பிஓக்கான கேஷ் அனுப்புறது, பிஓலேருந்து எக்ஸஸ் ஆன கேஷ் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதும் அந்த அக்கௌண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் பேக்கில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து அந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டிய ஆர்டிகல்ஸ், இங்கே புக் ஆகிற ஆர்டிகல்ஸ் எல்லாமோ, அது இல்லாமல் இங்கேருந்து பிஓலேருந்து எந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணுன்னாலும் நம்ம அந்த பிரான்ச் ஆஃபீஸ் பேக்ஸில் கட்டி தான் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு அனுப்புவோம். பிரான்ச் ஆஃபீஸ் பேக்ஸ் மே பி சென்ட் க்ளூஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் மெயில் பேக்ஸ் மேடப் பை போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் மெயில் ஆஃபீஸஸ். பிரான்ச் ஆஃபீஸ் பேக்ஸ் ஆர் டியூ பேக்ஸ். இதுவும் அதே போல் தான், அக்கௌண்ட் பேக் போலவே தான். இதை லூஸாகவும் அனுப்பலாம், அல்லது மற்ற மெயில் பேக்ஸோட என்க்ளோஸ் பண்ணியும் அனுப்பலாம். இந்த பிரான்ச் ஆஃபீஸ் பேக்ஸ்ன்றது டியூ பேக்ஸ், கம்பல்சரி டெய்லி வரணும் போகணும். அடுத்ததா ஸ்பெஷல் பேக். ஸ்பெஷல் பேக்னா என்ன? ஏ ஸ்பெஷல் பேக் இஸ் யூஸ்டு டு என்க்ளோஸ் கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் ஹை ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஸ் என்டைட்டில்டு டு த ப்ரிவிலேஜ் அண்ட் த கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்ட் வென் ஆன் டூர். அதாவது கவர்மெண்ட்டோட ஒரு ஹை அஃபீஷியல் டூரில் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட், ப்ரைம் மினிஸ்டர், அவங்களாம் ஒரு அஃபிஷியல் டூரில் இருக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் என்க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கான நேம் தான் ஸ்பெஷல் பேக். அந்த பேக்கோட நேம் தான் ஸ்பெஷல் பேக். இந்த ஸ்பெஷல் பேக்ன்றது டியூ பேக் கிடையாது. அது அனுப்பும்போது அன்யூஷுவல் மெயிலாக தான் அனுப்புவாங்க. இது இந்த போல் ஃபெசிலிட்டி வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் டிஜி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்ட்டும் செக்ரட்டரி ஆஃப் போஸ்ட் மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்ததான் கேம்ப் பேக். நம்ம பிஓ கைட் பார்ட் ஒன்லேயே இந்த ஸ்பெஷல் பேக் கேம்ப் பேக்கை பற்றி பார்த்துருக்கோம். கேம்ப் ஆர்டிகல்ஸ், ஸ்பெஷல் ஆர்டிகல்ஸை பற்றி. அது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? ரெண்டுமே கவர்மெண்ட்டோட ஹையர் அஃபிஷியல் அஃபிஷியல் டூரில் இருக்கும்போது அவங்களுக்கான லெட்டர்ஸை டெலிவரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஆனால் ஸ்பெஷல் பேக்ன்றது
அவங்களுக்கு வரக்கூடிய லெட்டர்ஸ் மற்ற கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் இருக்கும். கேம்ப் பேக்ன்றது அவங்களுக்கான அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கான அஃபிஷியல் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அனுப்புறது கேம்ப் பேக். அதுவே அவங்களுக்கு வரக்கூடிய மற்ற லெட்டர்ஸ், அவங்களோட பர்சனல் லெட்டர்ஸாக கூட இருக்கலாம், அது போல் பர்சனல் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் அனுப்புறது ஸ்பெஷல் பேக். எ கேம்ப் பேக் இஸ் யூஸ்டு டு என்க்ளோஸ் த ஆஃபீஸ் ஃபைல்ஸ் அண்ட் அதர் அஃபிஷியல் பேப்பர்ஸ் அண்ட் ஈஸ் க்ளோஸ்டு பை த செக்ரட்டரியட் ஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸஸ் ஆஃப் த ஹை ஆஃபீஸர்ஸ் மென்ஷன்ட் இன் கிளாஸ் 198 ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 ஃபார் த ஹை ஆஃபீஸர் இன் கேம்ப் அண்ட் வைஸ் வெர்சா. அது வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அவருக்கும் வரலாம், இல்லை அவர்கிட்ட இருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் போகலாம். இதில் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல் ஸ்பெஷல் பேக்லேயும் சரி இதுலேயும் சரி ரெண்டுமே இருக்கும். இப்போ ரெஜிஸ்டர்டு ஆர்டிக்கல் இந்த கேம்ப் பேக்ன்றதே ஆஃபீஸ் ஃபைல்ஸ் தான் வருதுன்றதுனால ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெஷல் பேக்ன்றது ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கலும் இருக்கும் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கலும் இருக்கும், ஆனால் அந்த ஆஃபீஸருக்கு மென்ஷன் பண்ணி கேம்ப்னு போட்டு அனுப்பியிருக்கணும். அடுத்ததாக சேஞ்சிங் ஸ்டேஷன். சேஞ்சிங் ஸ்டேஷன்னா என்ன? ஏ ரயில்வே ஸ்டேஷன் வேர் த பீட்ஸ் ஆஃப் டூ டிரான்சிட் செக்ஷன்ஸ் ஜாயின் அண்ட் வேர் த மெயில்ஸ் ப்ராட் பை ஒன் ஆஃப் தெம் ஆர் ஹேண்டட் ஓவர் டு த அதர் இஸ் கால்ட் ஏ சேஞ்சிங் ஸ்டேஷன். பீட்னா என்னன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது ஆர்எம்எஸில் பண்ணும்போது ஒரு செக்ஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஒரு ட்ரெயினில் ஒரு செக்ஷன் ஒர்க் ஆகுதுன்னா அந்த ஒரு செக்ஷன் எங்கேருந்து எந்த ஏரியா வரையும் ட்ராவல் ஆகி போதோ அது அவங்களோட பீட். அப்படி ரெண்டு டிரான்சிட் செக்ஷன்ஸ் எந்த ஸ்டேஷனில் ஜாயின் ஆகி இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேக் வந்துட்டு சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வர போகுது, அதில் சென்னையிலிருந்து காட்பாடி வர தான் ஒரு பீட், காட்பாடியிலிருந்து கோயம்புத்தூருக்கு இன்னொரு பீட். அப்படின்ற பட்சத்தில் காட்பாடியில் ஒரு செக்ஷன், இங்கே சென்னையிலிருந்து காட்பாடி வர போகக்கூடிய ஒரு செக்ஷன் காட்பாடியில் ட்ரெயின் நின்று அங்கே வந்து அந்த கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய பேக் எல்லாத்தையும் வேறு ஒரு ட்ரெயினில் மாற்றி கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காட்பாடி தான் சேஞ்சிங் ஸ்டேஷன். ஒரு ட்ரெயின்லேருந்து இன்னொரு ட்ரெயினுக்கு பேகை மாற்றி எடுத்துக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் தான் சேஞ்சிங் ஸ்டேஷன். ஏ ரயில்வே ஸ்டேஷன் வேர் த பீட்ஸ் ஆஃப் டூ டிரான்சிட் செக்ஷன்ஸ் ரெண்டு டிரான்சிட் செக்ஷன்ஸ் எங்கே ஜாயின் ஆகுதோ எந்த இடத்துல வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வரக்கூடிய மெயிலை இன்னொரு இடத்துல மாற்றிக்கிறாங்களோ அந்த இடத்தோட நேம் தான் சேஞ்சிங் ஸ்டேஷன். கனெக்டிங் செக்ஷன். கனெக்டிங் செக்ஷன்ன்றது எது? இப்போது நம்ம பார்த்தோம் ஒரு ஸ்டேஷனில் ரெண்டு செக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்கன்னு, அந்த இடத்தோட நேம் சேஞ்சிங் ஸ்டேஷன். அப்போது அதில் ஒர்க் பண்ணக்கூடிய செக்ஷனோட நேம் தான் கனெக்டிங் செக்ஷன். அந்த ரெண்டு செக்ஷனும் கனெக்ட் ஆகிற இடம் கனெக்டிங் செக்ஷன். ஏ கனெக்டிங் செக்ஷன் இஸ் அன் ஆர்எம்எஸ் செக்ஷன். கனெக்டிங் செக்ஷன்ன்றது ஒரு ஆர்எம்எஸ் செக்ஷன் ஒர்க்கிங் இன் ஏ ட்ரெயின் இன் இமீடியட் கனெக்ஷன் வித் அனதர் ட்ரெயின் இன் விச் அனதர் ஆர்எம்எஸ் செக்ஷன் ஒர்க்ஸ். அதாவது கனெக்டிங் செக்ஷன்ன்றது செக்ஷன்னாலே ரன்னிங் ட்ரெயினில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு செட் தான் செக்ஷன். அந்த ஆர்எம்எஸ் செக்ஷன் ஒரு ட்ரெயினில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்எம்எஸ் செக்ஷன் இன்னொரு ட்ரெயினில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷனோட இமீடியட் கனெக்ஷன் இருந்ததுன்னு அப்படின்னா அந்த செக்ஷனோட நேம் தான் கனெக்டிங் செக்ஷன். இப்போது சேஞ்சிங் ஸ்டேஷனில் ஒரு செக்ஷன் வந்து இன்னொரு செக்ஷன்கிட்ட மெயில்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும், அதுதான் சேஞ்சிங் ஸ்டேஷன் பார்த்தோம். அப்போ அந்த ஒர்க்கை பண்ணக்கூடிய செக்ஷன் தான் கனெக்டிங் செக்ஷன். If the interval between the arrival of one section and the departure of another is sufficient to connect bags being made up by a mail office at the junction station, these sections are not termed connecting sections. அதுவே ஒரு வேளை இப்போது ரெண்டு ட்ரெயினும் ஒரே டைமில் வந்து உடனடியாக செக்ஷனுக்கு செக்ஷன் டைரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் அது கனெக்டிங் செக்ஷன். அதுவே ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயின் வந்துடுச்சு இப்போ காட்பாடிக்கு, சென்னையிலேருந்து காட்பாடிக்கு ட்ரெயின் போயிடுச்சு, ஆனால் அங்கே ஆப்போசிட்டில் காட்பாடியிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய ட்ரெயின் ரெடி ஆகலை. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற மெயில் ஆஃபீஸில் தான்
இவங்க சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த லெட்டர்ஸை காட்பாடியில் இருக்கக்கூடிய மெயில் ஆஃபீஸ்கிட்ட கொடுத்துட்டு அந்த செக்ஷன் மூவ் ஆகிடும். அப்போது அங்கே காட்பாடியிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய செக்ஷன் அந்த மெயிலை வந்து மெயில் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துப்பாங்க. அப்படி மெயில் ஆஃபீஸ் மூலமாக அந்த மெயில் பேக் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா அந்த செக்ஷனோட நேம் கனெக்டிங் செக்ஷன் கிடையாது. டைரெக்டாக ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு டைரெக்டாக அவங்க கனெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் அது கனெக்டிங் செக்ஷன். அடுத்ததாக ஓவர் டைம் டியூட்டி. ஓவர் டைம் டியூட்டின்னா என்ன? யூஸ்வலான அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை விட எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணால் ஓவர் டைம் டியூட்டின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஓவர் டைம் டியூட்டின்றது என்னன்னா மஸ்ட் பி பெர்ஃபார்ம்டு அண்டர் த ஆர்டர்ஸ் ஆஃப் சூப்ரண்டன்ட், அசிஸ்டன்ட் சூப்ரண்டன்ட், இன்ஸ்பெக்டர் ஆர் ரெக்கார்ட் ஆஃபீஸர். அப்படி அந்த இன்ஸ்பெக்டிங் அத்தாரிட்டியோட ஆர்டரில் ஓவர் டைமாக டியூட்டி செஞ்சால் மட்டும்தான் அது ஓவர் டைம் டியூட்டி. தி எக்ஸ்பிரஷன் ஓவர் டைம் டியூட்டி மீன்ஸ் த டியூட்டி பெர்ஃபார்ம்டு அண்டர் தி ஆர்டர்ஸ் ஆஃப் த சூப்ரண்டன்ட், அசிஸ்டன்ட் சூப்ரண்டன்ட், இன்ஸ்பெக்டர் ஆர் ரெக்கார்ட் ஆஃபீஸர் பை எ சார்ட்டிங் அசிஸ்டன்ட், மெயில் கார்ட், வேன் பியூன், போர்ட்டர் ஆர் அதர் ஸ்டாஃப் ஆஃப் த ஆர்எம்எஸ் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு டேர்ம் ஆஃப் டியூட்டி. அதாவது எஸ்பி அந்த எஸ்ஆர்எம் ஏஎஸ்ஆர்எம் இன்ஸ்பெக்டர் ஐஆர்எம் ரெக்கார்ட் ஆஃபீஸரோட ஆர்டர்ஸ் படி அவங்களோட டியூட்டி டைமை விட அதிக நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னா அது ஓவர் டைம் டியூட்டின்னு சொல்கிறோம். ரெஸ்ட் ஹவுஸ். ரெஸ்ட் ஹவுஸ்னால் என்ன சார்? ரெஸ்ட் ஹவுசஸ் ஆர் ஹவுசஸ் ஆர் ரூம்ஸ் ப்ரொவைடட் அ டெர்மினல் ஆர் சேஞ்சிங் ஸ்டேஷன்ஸ் ஃபார் த அக்கமடேஷன் ஆஃப் மெயில் ஏஜென்ட்ஸ், மெயில் கார்ட்ஸ் அண்ட் வேன் பியூன்ஸ் வேர் அப்சல்யூட்லி நெசசரி. அதாவது தேவைப்படுற இடத்துல இப்போது ஆர்எம்எஸில் ஒர்க் பண்ணுறவங்க மெயில் ஏஜென்ட், மெயில் கார்ட், வேன் பியூன்ஸ்லாம் அந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த சேஞ்சிங் ஸ்டேஷன்லேயோ அல்லது டெர்மினல் ஸ்டேஷன் கடைசி ஸ்டேஷன்லேயோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ரூமோ ஹவுஸோ ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கான நேம் தான் ரெஸ்ட் ஹவுஸ். ஏ ஆர்டர்ஸ். ஏ ஆர்டர்ஸ்ன்றது என்ன? ஏ ஆர்டர்ஸ் ஆர் ஆர்டர்ஸ் இஷ்யூடு பை எ சூப்ரண்டன்ட் ஆர்எம்எஸ் இதில் எஸ் மிஸ்ஸாக இருக்குது பை எ சூப்ரண்டன்ட் ஆர்எம்எஸ் ப்ரிஸ்கிரைபிங் சேஞ்சஸ் இன் சார்ட்டிங் லிஸ்ட். அதாவது சார்ட்டிங் லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணி ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அதுதான் ஏ ஆர்டர்ஸ்னு சொல்கிறோம். அப்போ பி ஆர்டர்ஸ்னால் என்ன? பி ஆர்டர்ஸ் ஆர் ஆர்டர்ஸ் இஷ்யூடு பை எ சூப்ரண்டன்ட் ஆர்எம்எஸ் ஃபார் தி கைடன்ஸ் ஆஃப் த சப்ஆர்டினேட்ஸ் இன் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தர் டியூட்டிஸ் in mail offices on all subjects except alterations in sorting list. அதாவது இந்த பி ஆர்டர்ஸும் ஆர்எம்எஸ் சூப்ரண்டன்ட் தான் ஆர்டர் போடுவார். எதுக்காக அப்படின்னா அவங்க மெயில் ஆஃபீஸில் அதாவது மெயில் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சார்ட்டிங் லிஸ்ட்டில் ஆல்ட்ரேஷனை தவிர மற்ற எந்த ஆர்டர்ஸ் போட்டாலும் அது பி ஆர்டர்ஸ். The letter T will be prefixed to the letter B. In the case of B orders issued in connection with the disposal of camp articles and camp bags for higher officials on tour. Sorting listல இருக்க changes தவிர alterations தவிர மற்ற எந்த alterationக்காக superintendent of RMS ஒரு order போட்டாலும் அது B ordersன்னு சொல்கிறோம். அதே B order வந்துட்டு கேம்ப் பேகுக்காகவும் கேம்ப் ஆர்டிக்கலோட டிஸ்போசலுக்காகவும் சூப்ரண்டன்ட் ஆர்டர் போட்டார்னா அந்த பிக்கு முன்னாடி ஒரு டீன்ற வேர்டை சேர்த்துக்கிறோம். டிபி ஆர்டர்ஸ்னு அதை சொல்கிறோம். டியூ மெயில் அண்டு சார்ட்டிங் லிஸ்ட் டிஎம்எஸ்எல். டியூ மெயில் அண்டு சார்ட்டிங் லிஸ்ட்னா என்ன? த டியூ மெயில் லிஸ்ட் ஷோஸ் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் பேக்ஸ் டு பி ரிசீவ்ட் அண்ட் டெஸ்பேச்சு பை எ மெயில் ஆஃபீஸ் ஆர் டிரான்சிட் செக்ஷன். அதாவது டெய்லி கம்பல்சரி ரிசீவ் ஆகக்கூடிய டெஸ்பேச் பண்ணக்கூடிய பேக்ஸோட டீட்டெயிலை பற்றி சொல்கிறது தான் டியூ மெயில். இட் வில் ஷோ இன் வாட் கேசஸ் மெயில்ஸ் ஆர் டு பி டெஸ்பேச்சு அண்ட் ரிசீவ்டு வித் லூஸ் பேக்ஸ், டிரான்சிட் பேக்ஸ் ஆர் டு பி யூஸ்ட், அக்கௌண்ட் பேக்ஸ் அண்ட் பிஓ பேக்ஸ் ஆர் டு பி சென்ட் ஆர் ரிசீவ்ட் இன் மெயில் பேக்ஸ், இன் கேஸ் ஆஃப் சப் ஆஃபீஸ் த மெயில் பேக்ஸ் கண்டெய்னிங் கேஷ் பேக்ஸ் இன்க்ளோஸ்ட் இன் ரெஜிஸ்டர்டு பேக்ஸ். அதாவது அந்த டியூ மெயிலில் வேறு என்னென்ன இருக்கும், என்னென்ன காமிப்பாங்கன்னு பார்த்தோம்னா மெயில் லிஸ்ட் வந்து லூஸ் பேக்காக டெஸ்பேச் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறதுக்கான மெயில் லிஸ்ட் எப்போல்லாம் இருக்கும், அதே போல் எந்தெந்த டைமில் டிரான்சிட் பேக்ஸ் யூஸ் பண்ணணும், அக்கௌண்ட் பேக் பிஓ பேக்ஸ் எல்லாம்
மெயில் பேக்கில் அனுப்பும்போது ரிசீவ் பண்ணும்போது இன்கேஸ் ஆஃப் சப் ஆஃபீஸ் அதுவே எஸ்ஓ சப் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதா இருந்தால் ஒரு மெயில் பேக் கண்டெய்னிங் கேஷ் பேக்ஸ் என்க்ளோஸ்ட் இன் ரெஜிஸ்டர்டு பேக்ஸ் கேஷ் பேக்கை வந்து ரெஜிஸ்டர்ட் பேக்கில் போட்டு அனுப்புறது அந்த மாதிரி டைமு எப்படி செய்யணுன்றதெல்லாம் அந்த டியூ மெயிலில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ சார்ட்டிங் லிஸ்ட்னா என்ன? சார்ட்டிங் லிஸ்ட் வில் ஷோ ஃபார் வாட் ஆஃபீஸஸ் மெயில் பேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்டு பேக்ஸ் ஆர் டு பி மேடப் டு வாட் ஆஃபீஸஸ் பார்சல் மெயில் ஆர்டிகல்ஸ் ஆர் மே பி சென்ட் டைரக்ட் அண்ட் த மேனர் இன் விச் தே மஸ்ட் பி டெஸ்பேச்சு. சார்ட்டிங் லிஸ்ட்னா என்னன்னா, அதாவது எந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் மெயில் பேக்கை ரெஜிஸ்டர்டு பேக்கை நாம் அனுப்பணும் அப்படின்றதையும், எந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் பார்சல் ஆர்டிகல்ஸை அனுப்பணும் அதை எப்படி அனுப்பணுன்றத மென்ஷன் பண்ணுற லிஸ்டோட நேம் தான் சார்ட்டிங் லிஸ்ட். இந்த சார்ட்டிங் லிஸ்ட்டில் சேஞ்சஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்ரண்டன்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாருன்னா அதுதான் ஏ ஆர்டர்ஸ். டியூ மெயில்ஸ் அண்ட் அன்யூஷுவல் மெயில். இப்போ பார்த்தோம் டியூ மெயில்னா என்ன, டெய்லி எந்தெந்த பேக்லாம் வரணும் எந்தெந்த பேக்கெல்லாம் போகணும்னு காமிக்கிறது தான் டியூ மெயில். அப்போ டியூ மெயில் கம்ப்ரைசஸ் ஆல் த பேக்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் விச் மஸ்ட் பி டெஸ்பேச்சு எவ்ரி டே ஆர் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். டெய்லி எது எதெல்லாம் ரிசீவ் ஆகணும் டெஸ்பேச் பண்ணணும்னு சொல்கிறது தான் டியூ மெயில். த டெம் அன்யூஷுவல் மெயில் கம்ப்ரைசஸ். அன்யூஷுவல் மெயில்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்ரைசஸ் பார்சல் பேக், பேக்கெட் பேக், ஸ்பெஷல் பேக்ஸ், கேம்ப் பேக்ஸ், டெலகிராஃப் பேக்ஸ் அண்ட் எனி அதர் பேக்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் த டெம் டியூ மெயில். அதாவது இந்த பார்சல் பேக், பேக்கெட் பேக், ஸ்பெஷல் பேக், கேம்ப் பேக், டெலகிராஃப் பேக் எல்லாமே அன்யூஷுவல் பேக் தான். அது மட்டும்தான் அன்யூஷுவல் மெயிலானால், அதாவது இது அது மட்டும் இல்லாமல் டியூ மெயிலில் எது எதெல்லாம் வராதோ அது எல்லாமே அன்யூஷுவல் மெயில் தான். அடுத்ததான் ட்ரையல் கார்டு. ட்ரையல் கார்டுனா என்ன, அதாவது ஒரு ஆஃபீஸர், நம்ம ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு ட்ரையல் கார்டுன்றதை டெஸ்ட்டுக்காக போடுவார். அதாவது எந்த வழியில் ஃபாஸ்ட்டாக எந்த ரூட்டில் போனால் அந்த ஆர்டிக்கல் ஃபாஸ்ட்டாக டெலிவரி ஆகுதுன்றதை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் போஸ்ட் கார்டு தான் ட்ரையல் கார்டு. ட்ரையல் கார்ட்ஸ் ஆர் சர்வீஸ் போஸ்ட் கார்ட்ஸ் M26A. M26A அந்த ட்ரையல் கார்ட்ஸோட ஃபார்ம் நம்பர் விச் ஆர் எம்ப்ளாய்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் த ரிலேட்டிவ் அட்வான்டேஜ் ஆஃப் அல்டர்னேட்டிவ் மெயில் ரூட்ஸ். இருக்கிற மெயில் ரூட் இல்லாமல் அல்டர்னேட்டிவ் மெயில் ரூட்டில் இன்னொரு மெயில் ரூட்டில் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆர் த காஸ் ஆஃப் டிடென்ஷன் டூ ஆர்டிகல்ஸ். ஒரு ஆர்டிக்கல் லேட்டாக போகுதுன்னா அதுக்கான காரணம் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அனுப்புவாங்க. ஏ ட்ரையல் கார்டு கண்டெய்ன்ஸ் ஆன் த பேக் த ஃபாலோயிங் பிரிண்டட் காலம்ஸ். அந்த ட்ரையல் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் சோர்ஸ் ஆஃப் ரெசிப்ட், யார்கிட்டருந்து ஆர்டிக்கல் போகுது, ரிமார்க்ஸ், மிஸ்கனெக்ஷன் எக்ஸெட்ரா, அது கரெக்டாக டெலிவரி ஆகுதா இல்லை, ஏதாவது மிஸ்கனெக்ஷன் ஆனால் அதுக்கான ரீசன் என்ன, மேனர் ஆஃப் டிஸ்போசல், அதை எப்படி வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு டிஸ்போஸ் பண்ணணும், டேட் ஸ்டாம்ப் ஆஃப் த ஆஃபீஸ் ஆர் செக்ஷன், ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் போகும்போது அந்த ஆஃபீஸோட டேட் ஸ்டாம்ப் எந்த இடத்துல அடிக்கணும், சிக்னேச்சர் ஆஃப் ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஆர் போஸ்ட் மாஸ்டர் ஆர் சூப்பர்வைசர், ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் போகிற இடத்துல அந்த ஆஃபீஸோட இன்சார்ஜ் வந்துட்டு அதில் சைன் பண்ணணும். All these columns should be carefully filled in by the head sorting assistant, postmaster or supervisor of each office or section handling the card. ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் போகும்போது அந்த ஆஃபீஸோட இன்சார்ஜோ சூப்பர்வைசர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அண்ட் ஆன் ரீச்சிங் த டெஸ்டினேஷன், அந்த கார்டோட டெஸ்டினேஷன் ரீச் ஆன பிறகு த போஸ்ட் மாஸ்டர் ஷுட் ஆல்சோ நோட் த டேட் அண்ட் ஹவர் ஆஃப் த மெயில் கன்வேயிங் த கார்டு. அந்த ட்ரையல் கார்டு வந்து எத்தனை மணிக்கு எந்த டேட்டில் வந்த மெயில் பேக்கில் வந்ததுன்றத நோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அண்ட் த டேட் அண்ட் ஹவர் ஆஃப் டெலிவரி ஆஃப் த கார்டு, அந்த கார்டு வந்து எந்த டைமுக்கு டெலிவரி ஆச்சுன்றதையும் நோட் பண்ணணும். பிஃபோர் த சேம் இஸ் ரிட்டன்ட் இன் எ சர்வீஸ் கவர் டு த ஆஃபீஸர் பை ஹோம் இட் வாஸ் இஷ்யூட். அந்த டெலிவரியான டீட்டெயில்ஸ் வர நோட் பண்ணதுக்கு பிறகு அந்த ட்ரையல் கார்டை யார் அனுப்பினாரோ அவருக்கு சர்வீஸ் கவர் போட்டு அந்த ட்ரையல் கார்டை ரிட்டர்ன் பண்ணணும். தி கார்டு ஷுட் பி ஃபார்வர்டட் பை த ரூட் இஃப் எனி மார்க்டு தேர் இன் அண்ட் ஷுட் நாட் பி இன்க்ளூடட் இன் எனி ஸ்டேஷன் பண்டில்.
அந்த கார்டில் வந்துட்டு எப்படி அனுப்பணுன்ற டீட்டெயில் மென்ஷன் ஆகியிருந்ததுன்னா அவங்க எப்படி அனுப்பணும்னு விருப்பப்படுறாங்களோ எப்படி அனுப்பணும்னு கேட்குறாரோ அதே வழியில் அனுப்பிவிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரையல் கார்டை ஸ்டேஷன் பண்டிலோடு சேர்த்து அனுப்பக்கூடாது, சார்ட்டிங் பண்டிலில் போயிட்டு சார்ட் ஆகி தான் வரணும். ஏன்னா அப்போ தான் சார்ட்டிங் லெட்டரில் போகும்போது கரெக்டாக சார்ட் பண்ணுறாங்களா, கரெக்டான டைமுக்கு வருதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இதோட போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5க்கான டெஃபினிஷன்ஸ் ஓவர். ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான க்வெஷ்சன்ஸ், இந்த போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5லேருந்து வரக்கூடிய க்வெஷ்சன்ஸும் டெஃபினிஷன்ஸ் முடிஞ்சது. அண்ட் மோர் ஓவர் இந்த டெஃபினிஷன்ஸ்க்கான ரூல் நம்பரை கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.